அல்லாவின் பெயரால் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவை நான் வரவேற்கிறேன். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்றால் நான் சொல்கிறேன், எல்லா மார்க்கங்களையே இனிய மார்க்கம்தான். எல்லா மார்க்கங்களிலே இஸ்லாமா இருக்கட்டும், அல்லது கிறிஸ்துவா இருக்கட்டும், சைனமா இருக்கட்டும், அல்ல சமணமா இருக்கட்டும், இல்ல இந்துவா இருக்கட்டும், அத்தனை மார்க்கங்களே நல்ல மார்க்கங்களே. இந்த இஸ்லாம் மார்க்கம் இனிய மார்க்கம் பற்றி முன்னே எப்படியே சொல்லியிருக்கிறார், அதை நாம் கேட்டிருக்கிறோம். நல்லது நல்லது நன்றி. இந்த மார்க்கங்களை வளர்த்தவர்கள் யார், அந்த மார்க்கங்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டது என்று நமக்கு கொஞ்சம் தெரிந்திருந்தால், தெரியாத பல் சொல்கிறேன். எப்படி என்றால், கிறிஸ்து சொன்னார், ஒரு கண்ணத்தை அடித்தால் மறு கண்ணத்தை காமிங்கள் சொன்னார். ஆனா நபிகள் சொன்னார்களாம், ஒரு கண்ணத்தை காமித்தால் மறு கண்ணத்தை காமிக்கிறாதே, ஏனென்றால் அடிமோக கைலோகம், அப்படி மெலுமையான ஒரு மென்மையான ஒரு மதம் என்று சொல்லப்படுகின்றது இது இஸ்லாம் இனி வார்த்தை. ஆனால் இன்று மார்க்கம் என்றால் அனைவருக்கும் பொதுவானது, எல்லா மார்க்கங்களும் இனிமையான மார்க்கம் தான். எல்லா பிள்ளைகளும் பிறக்கவுடைய பிள்ளை அந்த நல்ல பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் வளர்கின்ற இடத்திலே, எந்தெந்த இடத்திலே எப்படி வளர்கின்றதோ, யாரால் வளர்கின்றார்களோ, என்ன சொல்லி வளர்கின்றாலும் அந்த பிள்ளைதான் நல்ல பிள்ளையாவதும் கெட்ட பிள்ளையாவதும் ஒரு பிள்ளை. ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தில் மட்டும் இனிமை என்று சொல்ல முடியாது, அனைத்து மார்க்கங்களும் இனிமை இருக்கின்றது. என்னவென்றால், இங்கு எத்தனையோ அரசர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் வந்த அரசர்களிலே முகலாயர்கள் முதல் பாபர், ஹுமாயூன், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அக்பர், அவுரங்கசீப், இத்தனை மன்னர்களையும் அக்பர் மட்டும்தான் மதபோதனை இல்லாமல் நன்றாக ஆட்சி செய்ததாக வரலாறு கூறுகிறது. ஆனால் மற்ற மன்னர் அனைவருமே இந்த மதத்தை பரப்ப அதிகமான கொடுமை செய்த மதத்தை பரப்பினாலே அது காரணம் என்ன, அது எப்படி இனியமனமாக தோன்றப்படும், அந்த இனியமத்தை எப்படி அரசாட்சி அரசர்கள் எப்படி அதை வன்முறை செய்யாமல் மக்களுடைய கத்தியமா புராணமான சொல்லி மக்களை மதமாக செய்தித்தார்கள் முஸ்லீம்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆனா இனிய மதத்தை, அந்த இன்பமான இனிய மதத்தை நமக்கெல்லாம் சொல்லி தந்தார்கள் அரசர்கள். ஆனா எப்படி செய்தார்கள், பல பல கொலை செய்து மக்களை துன்புறுத்தப்பட்டு மதமாற்றம் செய்தார்கள். காரணம் இனிய மதத்தை இனிமையாக சொல்லிட்டார் அல்லவா, ஆகையினால் அது செய்தது எப்படி, அது காரணம் என்ன, அது இனிமத்த காரணம் விளக்க வேண்டும் என்று உங்களுக்கு அனைவோடும் அன்போடும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். ஐயா அவர்கள் ரொம்ப தேவையான அவசியமான ஒரு கேள்வி இங்க எழுப்பியிருக்கிறார்கள். கேள்விக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொன்னாங்க, அதாவது இஸ்லாம் இனிய மார்க்கம் போட்டிருக்கீங்க, எல்லாமே இனிய மார்க்கம் தான், அதே என்ன இஸ்லாம் மட்டும் இனிய மார்க்கம் போடுறீங்கன்னு முதல்ல அவங்களுடைய மனக்குறையை சொன்னாங்க. இதை மலையங்கிறது என்கிட்ட வந்து கேட்குறீங்க, நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறீங்க. நான் வந்து எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொல்றேன்னு வைங்களேன், நான் தானே படிச்சிருந்தேன் நீங்க சொல்லக்கூடாது. நான் படிச்சிருக்கிறேன் அவ்வளவுதான், நான் எம்ஏ படிச்சிருக்கேன், நான் எம்ஏலாம் படிக்கல, நான் அஞ்சாம் கிளாஸ் தான், உதாரணத்துக்காக சொல்றேன். நான் எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொன்னா நீங்க எல்லாம் படிக்கலன்னு அர்த்தம் வருமா, நான் படிச்சிருக்கிறேன் அவ்வளவுதான். இப்ப இஸ்லாத்தை பற்றி அறிமுகப்படுத்த இஸ்லாம் இனிய மார்க்கம் நாங்க சொல்றோம், நீங்க ஒரு இந்து இனிய மார்க்கம் அழகப்படுங்க நாங்கள் வந்து கலந்து கொள்கிறோம், கிறிஸ்தவர்கள் இனிய மார்க்கம் போடுங்க நாங்கள் வந்து, அப்ப நல்லிணக்கம் ஏற்படும். ஒவ்வொருவரும் தங்களை பற்றி தான் சொல்ல முடியுமே தவிர அடுத்தவங்களை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால இஸ்லாம் மட்டும்தான் இனிய மார்க்கம் நாங்க சொல்லல, இஸ்லாம் தான் இனிய மார்க்கம்னா இன்னொன்னு இல்லைன்னு வரும். இஸ்லாம் இனிய மார்க்கம், அடுத்தது இனிய மார்க்கம் இல்லைன்னு நம்ம சொன்னோமா, அப்படி சொல்லல. அதனால அந்த ஒரு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் வந்து பட்டதாரிங்கிறாரு, நீ மட்டும் தான் பட்டதாரி இல்லைங்க கூடாது, நான் பட்டதாரிப்பா, நான் தான் பட்டதாரி, இப்படி கேட்கலாமா? அதனால வந்து இப்படி எடுத்துக்கிறோம். கேள்வி என்ன கேட்கிறாரு கேட்டா, இனிய மார்க்கம் என்று சொல்கிறீர்கள், இந்த நாட்டில வந்து அக்பரை தவிர ஆட்சி புரிந்த ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், பாபரு, இவர்கள் எல்லாம் ரொம்ப கடுமையான முறையில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பல கொலைகளை செய்து மதமாற்றம் செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி இனிய மார்க்கம் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல அழகான கேள்வி. இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா நிறைய பேர் இப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறார்கள். முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கிருங்க, இந்த நாட்டுக்கு இஸ்லாம் எப்படி வந்தது என்பதை நான் வரலாற்று ரீதியாக சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த மன்னர்களும், அவர் குறிப்பிடாத இன்னும் பல மன்னர்களும்,
இஸ்லாத்தை பரப்புனாங்கன்னு சொல்றாருன்னு பாருங்க, அது அடிப்படையிலே வடிகட்டின பொய்ங்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் வெள்ளைக்காரர்கள் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்தாள்வதற்காக வேண்டி சுதந்திர போராட்ட காலத்துல அப்படி ஒரு விஷமத்தனமான கருத்தை விதைத்தார்களே தவிர, அவங்கள முஸ்லீம் மன்னர்கள் யாருமே அவர்கள் முஸ்லீம்களை முதல் வாழல விளைக்கணும். இஸ்லாத்தை பரப்புறோம் யார் பரப்புவான், நான் இஸ்லாத்தை பரப்ப நான் நினைச்சேன்னு சொன்னா நான் அதில் நம்பிக்கை வைத்திருக்கணும், என் வாழ்க்கையில் நான் அதை கடைபிடித்திருக்கணும். அப்படிப்பட்டவனா இதை அடுத்தவனுக்கு சொல்லுவோமே நினைக்குவேன். முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சாங்களே அத்தனை பேருமே மதுபானத்தில் மூழ்கி கிடந்தவர்கள், அவன் எப்படி இஸ்லாத்தை சொல்லுவான்? அத்தனை பேருமே அந்த புறங்களிலே வைப்பாட்டிகளை 300-400 வைப்பாட்டிகளை வைத்திருந்தவர்கள், அவர்கள் எப்படி இஸ்லாத்தை போய் சொல்லுவாங்க? அவனுக்கு இல்லை அக்கறை இருக்குன்ன, அவனுக்கு இஸ்லாத்தை அவனே கடைபிடிக்கலைங்கும் பொழுது அவன் எப்படி இஸ்லாத்தை கடப்பு சொல்லுவான்? அடுத்தாளுக்கு ஒரு காலம் அவர்கள் சொல்லல. இன்னும் சொல்றாங்களே, இஸ்லாத்துல ஹஜ் என்று ஒரு கடமை இருக்கிறது, வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் வந்து மக்காவுக்கு போய் அந்த கடமையை நிறைவேற்றணும். 800 வருஷ காலம் இந்த நாட்டில் ஆட்சி புரிந்த முஸ்லீம் மன்னர்கள் ஒரே ஒருத்தர் கூட ஒருத்தம் கூட ஹஜ் கடமையை செய்யல. அதாவது முஸ்லீம் அவன் வாழல நான் சொல்ல வர்றேன், நீங்க என்னமோ இஸ்லாத்துக்காக உயிர் கொடுத்தா நீங்க சொல்ல வர்றீங்க. முஸ்லீம் மன்னர்கள் இந்த நாட்டில் 800 வருஷம் ஆட்சி புரிந்த மன்னர்கள் ஒருத்தர் கூட ஹஜ் என்ற கடமையை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. அவங்க முஸ்லீமா வாழல, அவ்வளவு வேணாங்க. ஒருத்தனுடைய பொண்டாட்டி இறந்து போயிட்டா அதுக்காக வேண்டி மக்களுடைய வரிப்பணத்துல தாஜ்மஹால் கட்டி வச்சிருக்கிறான், அது இஸ்லாமா? நீங்க வேண்டாத பெரிய நினைவு வச்சுன்னு அதிசயம்னு சொல்லலாம். மக்களுடைய வரிப்பணம், அந்த பணம் மட்டும் இருந்தா எத்தனை நல்ல காரியங்களுக்கு செயல்படுத்தி செலவழிச்சிருக்கலாம். இஸ்லாம் வந்து சமாதிகளுக்கு கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொல்லுது. ஒரு முஸ்லீம் மன்னர் என்ன பண்றாரு, மக்கள் வரிப்பணத்துல தாஜ்மஹாலை கட்டுறாரு. இஸ்லாத்துக்கு மாற்றமா? ஒரு பெண்ணை இறந்து போயிட்டா, பொண்டாட்டி இறந்து போயிட்டா எங்க வீட்டு காசுல நீ அதுக்காண்டி கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு வழிபாட்டுல கட்டுவியா, நினைவு சின்னம் கட்டுவியா? அப்படி நடந்து கொண்டவர்கள் முஸ்லீம் மன்னர்கள். அதனால அவர்கள் வந்து வாழ் ஒரு வாழையும் ஒரு கையில குரானை வச்சுக்கிட்டு என்னடா சொல்றேன் கேட்டாங்கன்னு சொன்னா தப்புங்க, அவர்களே முஸ்லீமா வாழவில்லை என்பதுதான் வரலாற்று உண்மை. இதுக்கு நான் எவிடன்ஸுகள் ஆதாரங்கள் சொல்வதாக இருந்தால், நான் எல்லாத்துக்கும் ஆதாரத்தோடு சொல்றேன், ஆதாரம் சொல்வதாக இருந்தால், நம்முடைய இந்தியாவில மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் தொல்பொருள் இலாக்காண்டு ஒன்று இருக்கிறது, அதனுடைய அருங்காட்சியகம் டெல்லியில் இருக்கிறது. இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான தொல்பொருள் இலாக்காக்கள், அதாவது தொன்மையான பழமையான பொருட்களை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இலாக்கா. அதுல பாபர் இருக்காருல, முதல் முகலாய மன்னர் இருக்கிறாங்களே, அந்த பாபருடைய உயில் தன்னுடைய மகன் வந்து ஹுமாயூனுக்கு, பாபருடைய மகன் ஹுமாயூன் என்பவருக்கு பாபர் எழுதின உயில் பாபர் நாமா, பாரசீக மொழி. பாரசீக மொழியில தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு வந்து ஒரு உயில் எழுதி வைக்கிறார் பாபர். இந்த உயில் வந்து அரசாங்கத்தில் ஆவணம், இது நாங்கள் கட்டுக்கதை இல்லை, இட்டு கட்டி சொல்ல புஸ்தகத்தில் உள்ள சொல்லல, இந்திய அரசாங்கம் இது பாபர் தான் எழுதுனது என்று ஒப்புக்கொண்டு பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஆவணம். அந்த பாபர் நாமாவில் பாபர் மகனுக்கு சொல்கிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா? மகனே ஹுமாயூனே, நீ இந்துக்கள் அதிகமாக வாழுகிற ஒரு நாட்டிலே தலைமை பொறுப்பில் இருக்கிறாய், முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற ஒரு நாட்டில் நீ தலைமை பொறுப்பில் இருக்கவில்லை, இந்துக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு நாட்டிலே நீ தலைமை பொறுப்பில் இருக்கிறாய், அவர்களை திருப்திப்படுத்தும் வகையில் உன்னுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும், அவர்கள் மனம் போனாத வகையில் இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால், அவர் சொல்றார் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று கேட்டால், இந்த பெருநாள்ல இந்த குர்பானி கொடுப்பாங்க இல்லையா முஸ்லீம்கள், ஆடு மாடுகளை வந்து அறுத்து ஏழைகளை தர்மம் செய்வாங்க, அப்படி அந்த ஹஜ் பெருநாள் தினத்துல குர்பானி கொடுக்கும் பொழுது நீ மாட்ட குர்பானி கொடுத்துறாத, மார்க்கத்தில் அனுமதி இருந்தாலும் அந்த மக்கள் வந்து அதை ரொம்ப புனிதமா கருதுறாங்க, அதை அறுக்கிறதுனால அவர்களுக்கு துவேச உணவு வந்துடும், அதனால நீ குர்பானி கொடுக்கறதா இருந்தா நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆடு இருக்கிறது, ஆட்டை அறுத்து நீ குர்பானி கொடு, மாட்டை அறுத்துறாதப்பா, அதனால கூட அவங்க என்ன செய்வாங்க, மனம் கோடிடுவாங்க, அந்த மக்களுடைய அதிருப்திக்கு ஆளானால் உன்னால ஆட்சி செய்ய முடியாது என்று சொல்லி ஹுமாயூனுக்கு வந்து பாபர் வந்து உயில் எழுதி வைத்து விட்டு செல்கிறார். என்ன விளங்குது, அவர்கள் இங்கு உள்ள மக்களை எல்லாம் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் தான் நடந்தார்களே தவிர, அவங்க மதத்தை பதவி அந்த நாட்டில் அவங்க வந்து நுழைஞ்சத பதவியை பிடிக்கிறதுக்கு தானே தவிர மார்க்கத்தை பரப்புறதுக்கு இல்லை. நாடு பிடிக்கிறதுக்காக நடந்த யுத்தங்கள் மாதிரி அவர்களும் வந்தார்கள். வந்தவன் வந்து இன்னும் சொல்ற கவனிக்கணும்,
அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? நம்ம வாழ்கிற காலம் வேற, அவங்க காலம் வேற. அந்த காலத்துல ஒருவன் ஆட்சியில் தக்க தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் படைபலம் தான் தீர்மானிக்கும். இந்த காலத்துல படைபலம் தீர்மானிக்காது. இந்த காலத்து மெட்டீரியல் இருக்கு பாருங்களேன், அணு ஆயுதங்கள் எவன் அதிகமா வைத்திருக்கிறானோ அவன் உலகத்தை ஆளலாம், பத்து பேர் கூட அவன் இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல அறுவாளும் கத்தியும் தான், ஈட்டியும் வாளும் தான், கேடயம் தான், இதை வச்சுதான் ஜெயிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு நாட்டில், அதாவது இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் 20% இருக்கிறோம், அன்றைக்கு அவர்கள் வந்து நுழைகிற காலத்தில் வந்து 2% கூட இருந்திருக்க மாட்டார்கள். 2% இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் 98% மக்களுக்கு எதிராக வாழை எடுத்துட்டு போனா ஏறி மிதிச்சே காலி பண்ணிவாங்க. 800 வருஷத்துக்கு ஆட்சி பண்ண ஏழ்மை முதல்ல அந்த மாதிரி அவர்கள் செய்து இருப்பார்களேயானால் தங்களுடைய மத நம்பிக்கையில இன்னைக்கு விட கூடுதல் பிடிப்பு அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் மத நம்பிக்கை ஜாஸ்தி கிடையாது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா மதத்தின் மீது ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்களா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழை கொண்டு போய் இஸ்லாத்தை ஏற்கனவே தலையை சீவான்னு கேட்டா அவனை சீவிட்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு உள்ள ஒருத்தன் அறுவாழை வருது ஜெயிச்சு ஆள முடியுமா, ஆண்டிருக்க முடியுமா? 200 வருஷம் பீரங்கி வச்சுக்கிற வெள்ளக்கார நாட்டை ஆள முடியல, விரட்டி விட்டோம். 800 வருஷம் அருவா கத்தி வச்சுட்டு இருந்தான். ஏன் 200 வருஷம் வெள்ளையர்கள் வாழும்போது பீரங்கி துப்பாக்கி இதை வச்சுட்டு எவ்வளவு பெரிய கூட்டத்தை மிரட்டலாம்? நம்ம அருவா கத்தி அவன் பீரங்கி மிரட்ட முடியும். அவனையே ஓட ஓட விட்டு 200 வருஷம் தாக்கு பிடிக்காம விரட்டி இருக்கிறவன் முகலாயர்கள் அந்த மாதிரி அடக்குமுறை பண்ணி இருந்தானே. ஆனால் 800 வருஷத்துக்கு இந்த முஸ்லீம் மன்னர் இந்த நாட்டில் ஆட்சி புரிஞ்சிருக்க முடியுமா? அதுக்கு முந்தி நடந்த கொடுமையான ஆட்சிகளை விட முஸ்லீமா வாழாட்டா கூட நல்ல ஆட்சி கொடுத்தாங்க. அன்னைக்கு முந்தி இருந்த கொடுமை அளவுக்கு நடக்கல. அதனாலதான் அவர்கள் வந்து 800 வருஷம் ஆள முடிஞ்சு என்பதை விளங்கிக் கொள்ளணும். இஸ்லாம் எப்படி பரவணுச்சுன்னு கேட்டா நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சி நடக்குதா? இல்ல. முஸ்லீம் பிரதமரா? இல்ல. அரசியல் சாசனமா குரானா இருக்குது? இல்ல. நீதிமன்றங்கள்லாம் முஸ்லீம்கள் கையிலேயா இருக்குது? இல்ல. அது மாதிரி சிவில் கிரிமினல் எல்லா டிபார்ட்மெண்ட் முஸ்லீமா இருக்குது? இல்ல. அப்ப இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது சிறுபான்மையா முஸ்லீம்கள் இருக்கும் பொழுது இப்ப முஸ்லீம் ஆகுறாங்களா ஆகுறாங்க? அன்னைக்கு அருவா கத்தி வச்சு ஆனாங்க, சரி. இன்னைக்கு வந்து கிராமம் கிராமமா இஸ்லாத்தை ஒருத்தர் ஏற்கிறாருன்னு சொன்னா அவரை யார் மிரட்ட முடியும், அவரை யார் அச்சுறுத்த முடியும், அவரை யார் வந்து பயங்காட்ட முடியும்? இத்தனைக்கும் சொல்ல போன அரசாங்கம் போய் என்ன பண்ணுது, நீங்க மதம் மாறாதீங்க, நாங்க கறவை மாடு தர்றோம், நீங்க மதம் மாறாதீங்க, நாங்க தையல் மிஷின் தர்றோம், நீங்க மதம் மாறாதீங்க, நாங்க கவர்மெண்ட்ல லோன் தர்றோம். இந்த கூத்தரம்பாக்கத்துல இருந்து மீனாட்சிபுரம் வரைக்கும் நம்ம தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவுக்கு மத்தியில போலீஸ் விசாரணை, சீரி விசாரணை, அடக்குமுறைகளுக்கு மத்தியில அவங்களே இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களே, இதை மிரட்டுறதுக்கு எந்த பாபர் இப்ப இருக்கிறாரு? இதை செய்வதற்கு எந்த ஹுமாயூன் இப்ப இருக்கிறாரு? எந்த அவுரங்கசீப் இப்ப இருக்கிறாரு? இன்னைக்கும் ஆயிருக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஆகுறார்கள்? இதை சிந்திச்சா வளைஞ்சிடலாம். அன்றைக்கு இஸ்லாத்திற்கு வந்ததை விட இந்த சுதந்திர இந்தியாவில் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் அதிகமா வர்றாங்கன்னு சொன்னா விரும்பி ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். எப்படி இஸ்லாம் பரவணுச்சுன்னு கேட்டா இந்த கேடுகட்ட மன்னர்களால் இல்லை, அவர்களை நாங்களே ஒரிஜினல் முஸ்லீம்களை அங்கீகரிப்பதில்லை. எப்படி பரவணுச்சுன்னு சொன்னா நபிகள் நாயகத்தினுடைய மரணத்திற்கு பிறகு அவங்கள்ட்ட பாடம் பயின்ற தோழர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க, வியாபாரிகளாக வந்தார்கள் கப்பல் மூலமா. அதனால மரக்கலாயர் என்று பேரு, மரக்கலத்தில் வந்ததனால் மரக்கலாயர், மரக்கலாயர் தான் மரக்காயர் என்று ஆனது. மரக்கலத்தின் மூலமாக இந்த நாட்டிற்கு வந்து வியாபாரத்தில் ஈடுபட்டார்கள். வியாபாரத்துக்கு வந்தவர்கள் அந்த மக்களோட பழகி அவங்களுடைய ஒழுக்கம் நேர்மை அவங்களுடைய சுத்தம் வியாபாரத்தில் காட்டிய அந்த பரிசுத்தமான தன்மை பண்பாடு வணக்க வழிபாடு இதுகள் எல்லாம் பார்த்து ஈர்க்கப்பட்டு தான் அவங்க வந்து வந்தாங்க. அதான் பாக்குறோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம கேரளாவுக்கு போனீங்கன்னா கேரளா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போங்க, அங்க தேங்காய்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்கிறது. தேங்காய்பட்டினத்துல ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது. குமரி மாவட்டத்தில் உதாரணத்துக்கு நான் இது மாதிரி பள்ளி வாசல் நிறைய உலகம் போலாம், கேரளா பூரா இருக்குது. நான் உதாரணத்துக்கு நான் சொல்ல வருகிறேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய்பட்டினம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது. அந்த பள்ளி வாசல் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளி வாசல். நல்லா கவனிக்கணும், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்ட, அதாவது முகலாயர் வருவதற்கு முந்தைய பள்ளி வாசல் கட்டப்பட்டுருச்சு. உங்க கணக்குப்படி முகலாயர் வந்து 1000 வருஷம் தான் ஆகுது. இந்த பள்ளி வாசல் எப்ப கட்டப்பட்டிருக்குன்னு கேட்டா முகலாயர்கள் இந்த நாட்டுக்கு அடியெடுத்து வைப்பதற்கு முன்னாடியே அந்த பள்ளி வாசல் கட்டப்பட்டு 1000 ஆண்டு பழமையான பள்ளி வாசல் இன்றைக்கும் அந்த பழங்காலத்து முறையில் கட்டப்பட்ட பள்ளி வாசல் இருக்குது. 1050 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளி வாசல் கட்டுவதாக இருந்தால் அதற்கு ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு சமுதாயம் உண்டா இருக்கணும்.
அங்க ஒரு மக்கள் இருக்க வேண்டும். பள்ளிவாச கட்டுற அளவுக்கு அங்க ஒரு டெவலப் இருக்க வேண்டும். ஒரு ஆள் இருந்து கட்டிட முடியாது, பத்து பேர் இருந்து கட்ட முடியாது, அந்த ஊரே ஒரு மாறி இருக்க வேண்டும். அப்ப 1100 வருஷத்துக்கு முன்னாடியே தேங்காய்பட்டினத்துல ஒரு இஸ்லாமிய பள்ளிவாசல் இருக்குன்னு சொன்னா இதுல முகலாயன் எப்படி சம்பந்தப்படுவான்? அவங்க வரவே இல்லையே. இன்னும் சொல்ல போனா முகலாயர்கள் ஆச்சு, தென்னிந்தியாவில் கேரளாவுக்கு வரலையே. அவன் வட இந்தியாவோட போயிடுச்சு, முகலாயர்கள் ஆச்சு. அப்ப தென்னிந்தியாவோட இஸ்லாமியர்கள் எப்படி வந்தாங்க? கேரளாவில் எப்ப முகலாயன் இருந்தா? கேரளா இப்ப அவன் ஆதிக்கத்தில் இருந்தது. அவ முஸ்லீம்களாக வந்தது வந்து முஸ்லீம்களுடைய வியாபாரிகளுடைய நடத்தையை பார்த்து விட்டு, அவங்களுடைய வணக்கத்தை பார்த்து விட்டு, அண்ணன் தம்பியா பழகுறாங்க, சகோதரமா இருக்கிறாங்க, ஒரு தட்டுல சாப்பிடுறாங்க, இது நல்லா இருக்குது அப்படின்னு தான் வந்தார்களே தவிர, இன்னைக்கு எப்படி இஸ்லாத்துக்கு வருகிறார்களோ அப்படித்தான் வந்தார்களே தவிர, ஒரு காலம் முஸ்லீம் மன்னர்கள் ஒருத்தங்கூட இந்த மாதிரி வந்து இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணது கிடையாது, முஸ்லீமா வாழ்ந்தது கிடையாது. இது ஐயா அவர்கள் ரிக்கார்டு ரீதியாக கேட்டார்களே, ஆனால் முஸ்லீம் அல்லாத அறிஞர்கள், விஞ்ஞானிகள், சார் சி வி ராமன் உட்பட அவர்கள் எழுதிய நூல்கள் எழுதி அவங்க சாந்தி. என் பெயர் சரவணகுமார், தாம்பரத்தை சேர்ந்தவங்க. இப்பொழுது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ள மது அருந்துதல், ஏமாற்றுதல், பொய் சொல்லுதல் போன்ற எல்லாவற்றையும் எல்லா மதத்தினரும் தவறியதான் தருகிறார்கள். ஆனால் இறை வழிபாடு என்று வரும்போது மட்டும் பூஜை செய்வது, பஜனை செய்வது, தியானம் செய்வது, மந்திரங்கள் ஓடுவது போன்றவை நல்ல விஷயம் என்று கருதுகிறார். அந்த நல்ல விஷயம் ஏன் இஸ்லாத்தில் செய்யக்கூடாது? இஸ்லாத்தின் பார்வையில் இணை வைக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை தவிர பொதுவாக அதனால் ஏற்படும் தீமைகள் ஏதாவது உள்ளதா? மொத்தளவில் எல்லோரும் என்ன சிந்திக்கிறார்கள் என்றால், எல்லாம் நல்ல வழிபாடு, மனதை தியான நிலையத்தில் வரும்போது மனம் சரிபடுகிறது, இறை வணக்கம் ஏற்படுகிறது, ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கிறது என்ற நல்ல நோக்கத்திற்காக தான் இறை வழிபாடு உள்ளது. அதனால் இணை வைப்பது என்ற ஒன்றை தவிர பொதுவாக அதனால் ஏதாவது தீமை உள்ளதா என்பதையும், மனதில் ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டு ஒரு இரக்கமான சுகமான சூழ்நிலை சமுதாயத்தில் நிலவ வேண்டும், உறவினர்கள் நிலவ வேண்டும், பெற்றோர்களை நிலவ வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த வழிபாடு முறைகளையும் கடந்துகளை புதிர்களையும் கலந்து கொள்வதால் ஏதாவது தவறு என்று இஸ்லாத்தில் குரானில் கூறப்பட்டுள்ளதா? ஹதீஸ் ஆதாரத்துடன் சொல்லவும். மேலும் நபிகள் நாயகம் அவர்கள் வளர்ந்த காலத்தில் அவர் ஓர் இணை கொள்கையை ஏற்படுத்தினாலும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த முறை இல்லை. அவர்கள் வளர்த்த பெரிய பாவங்களும் அப்படித்தான் அந்த சமுதாய வழிபாடு செய்திருப்பார்கள். அதில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதற்கு ஏதாவது சான்றுகள் உள்ளதா? அதையும் விளக்கம் என்பதை குறிக்கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். தாம்பரத்தை சேர்ந்த சகோதரர் சரவணகுமார் அவர்கள், அவர் அநேகமாக இஸ்லாம் இனியமாக இருக்க நிகழ்ச்சியில் அதிகமான கேள்வி கேட்டவர் அவரை தான் இருப்பார். எங்கே இருந்தாலும் வந்துடுறார் அவர் அவங்கள. அதனால் நிறைய நிகழ்ச்சிகளில் கேள்வி கேட்டவர். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இஸ்லாம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள், அதாவது மது அருந்தக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இது எல்லா மதத்துக்கும் பொதுவானது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து இஸ்லாம் மட்டும் சொல்லலை, எந்த மதமும் திருடுன்னு சொல்லலை, எந்த மதமும் கொலை செய்யும் சொல்லலை. இந்த விஷயம் நல்லா கரெக்டாக இருக்குது, அதை நம்ம கடைபிடிக்க முடியுது. ஆனால் இந்த இறைவன் விஷயத்தில் தான் இஸ்லாம் வந்து ரொம்ப கடுமையான போக்கை மேற்கொள்ளுது. கடவுள் விஷயத்தில் தான் கடவுளுக்கு இணையாக யாரையாவது கருதினால் அது பெரிய குற்றமாக இஸ்லாம் சொல்கிறது. அதை மட்டும் பெருசாக கருதுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. இரண்டாவது, இந்த மாதிரி இணை கற்பிக்கிற பல கடவுள் வணங்கக்கூடிய மக்கள் நம்முடைய உறவினர்களாக இருந்தார்களே, ஆனால் அவங்களோட சேர்ந்து கொண்டு அந்த பூஜை புனஸ்காரங்களை செய்ய வேண்டிய நிலைமை வருமே, அதுல வந்து நம்ம கலந்து கொள்ளலாமா, எந்த அளவுக்கு பங்கெடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று காரியங்களை கடுமையான குற்றமாக உலகத்துக்கு சொல்கிறது இஸ்லாம். வந்து உலகத்திலேயே பெரிய குற்றம் என்று மூணு காரியத்தை சொல்லுது. பெரிய குற்றம்னு எதை வச்சு சொல்றோம்னு கேட்டா, அந்த குற்றத்தை செய்தவர்கள் நரகத்தில் போடப்பட்டார்களே, ஆனால் கடைசி வரைக்கும் நரகத்தில் தான் கிடப்பார்கள். இஸ்லாத்துல சொர்க்கம் ஒண்ணு இருக்கு, நாங்க நம்பணும், நரகம் ஒண்ணு நம்பணும். சொர்க்க நரகண்டா என்னன்னு கொஞ்சம் விளைஞ்சிருங்க, நம்ம அந்த உலகத்துல வாழ்றோம் இல்லையா, இறந்து போயிடுறோம். இது இல்லாம இறுதி காலத்துல ஒரு நாள் உலகம் அழிக்கப்படும். இஸ்லாம் சொல்லுது, இஸ்லாம் சொல்லுது இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்காது உலகம். ஒரு நாள் இந்த உலகம் முழுமையா அழிக்கப்பட்டுவிடும். அழிக்கப்பட்ட பிறகு முதல் மனிதரில் துவங்கி கடைசியில் அழிக்கப்படுற காலம் வரைக்கும் உள்ள எல்லாரையும் கடவுள் திரும்ப உயிராக்குவார். இஸ்லாம் சொல்லுகிறது அது நியாய தீர்ப்பு நாள் என்றதுக்கு பேர். திரும்ப கடவுள் வந்து உயிராக, இது கஷ்டம் கிடையாது. முதல்ல படைக்கிறது தான் கஷ்டம் எப்பவுமே, ரெண்டாவது படைக்கிறது எப்பவுமே கஷ்டம் கிடையாது. இதை முதல் சிங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க, இதை செஞ்சு பார்த்துட்டு கஷ்டம் இல்லாமல் செஞ்சுவாங்க.
அப்ப இறைவன் நம்மளை ஏற்கனவே ஆல்ரெடி படைச்சுட்டான். ரெண்டாவது நம்மளை படைக்கிறது என்பது அவனுக்கு ரொம்ப லேசு. இறைவன் இரண்டாம் முறையாக நம்ம எல்லாம் எழுப்புவான். எழுப்பி முதல் மனிதர்களை இருந்து கடைசியில் அழிக்கப்பட்ட வரைக்கும் உள்ள முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், நாத்திகர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், இன்னும் அத்தனை மாந்தர்களையும் ஒன்னாக நிறுத்தி வைத்து எல்லோரையும் கடவுள் விசாரிப்பார். விசாரித்து சில பேருக்கு சொர்க்கம் என்று தீர்ப்பளிப்பார். சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா இப்ப எப்ப பார்த்தாலும் இருப்பாங்க. அழிவு கிடையாது, மரணம் கிடையாது, துன்பம் கிடையாது, நினைச்சதெல்லாம் கிடைக்கும். சில பேருக்கு நரகம் என்று தீர்ப்பளிப்பார். நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் ரெண்டு குரூப் ஆக்கப்படுறாங்க. சில பேர் நரகத்துக்கு போனா நரகமே தான் கடைசி வரைக்கும். சில பேர் வந்து செஞ்ச தப்புக்கு கொஞ்ச நாளைக்கு நரகத்தில் இருந்துட்டு போதுண்டா இப்ப சொர்க்கத்துக்கு போட நினைத்திருவாங்க. சில பேர் வந்து எப்போ எடுத்தெடுப்புல சொர்க்கம் போயிருவாங்க. சில பேர் கொஞ்ச நாள் நரகத்தில் கிடந்துட்டு அப்புறம் சொர்க்கம் போவாங்க. சில பேர் நரகத்துக்கு போனா நரகம் தான். இப்படி மூணு குரூப்பாக அந்த தீர்ப்பு இருக்கும். இதுல நிரந்தரமா நரகத்துக்கு போற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மூணு பாவம் செஞ்சவங்க. நான் சொல்லல மூணு விஷயம் இருக்கிறது ரொம்ப பிடிக்காது. ஒன்னு, கொலை செய்தவர்கள். யார் ஒருத்தன் யாரையாவது அநியாயமா கொலை செஞ்சான்னு சொன்னா நியாயமா கொலை செய்யலாம். இப்ப நான் போயிட்டு இருக்கிறேன், கத்தி குத்த வர்றான், நான் திருப்பி அட்டாக் பண்ணலாம், என்னைய காரி பண்ணிடுவான்னா அது ஒவ்வொருத்தரும் தன்னை காத்துக் கொள்வதற்கான உரிமை இருக்கிறது. ஒரு பெண் போயிட்டு இருக்கிறான், அவளை கற்பழிக்க வர்றான், ஏதாவது பண்ணி இவனை காலி பண்ணல, நம்மளை கற்பழிச்சிருவான்னு தெரிஞ்சு அவன் கொலை பண்ணான்னு சொன்னா இந்தியாவுடைய சட்டத்திலையும் குற்றம் கிடையாது, உலக சட்டத்திலையும் குற்றம் கிடையாது, இறைவன் குற்றம் கிடையாது, நியாயமான கொலைங்கிறது. அப்படி இல்லாம ஒருவனை கொலை செய்தோம் என்று சொன்னால் அந்த கொலை செய்வதற்காக ஒருவன் நரகத்துக்கு போனால் நரகம்தான், கடைசி வரைக்கும் நரகம்தான், நிரந்தரமா நரகம்தான், சொர்க்கத்துக்கு வர முடியாது, பெரிய பாவம். இரண்டாவது இஸ்லாம் வந்து பெரிய குற்றமா சொல்வது வட்டி. வட்டி ஒருவர் வாங்கி விட்டார்னு சொன்னா வட்டியின் மூலம் சாப்பிட்டவர் வந்து நரகத்துக்கு போனால் அது நரகமே தான். எந்த சந்தர்ப்பத்திலையும் வட்டியின் பக்கம் தலை வச்சிடாதீங்க, அது இறைவனுக்கு எதிராக தொடுக்கிற போர் என்று குர்ஆன்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு, மூணாவது பெரிய குற்றம் என்னன்னு கேட்டா, இதுதான் குற்றம் கூட, என்ன குற்றம் கேட்டா, இந்த உலகத்தை படைச்சு பராமரித்து உணவளித்து காத்து கொண்டிருக்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்கிறார். அவன் அதை செய்யும் பொழுது அவனுக்கு சொந்தமானதை அடுத்தவருக்கு சொந்தம் என்று சொன்னீர்களே ஆனால் அப்ப கடவுளுக்கு கோபம் வருகிறது. இப்ப நான் தான் அந்த என்னுடைய பணத்தை செலவழிச்சு இந்த வீட்டை கட்டுறேன், இது வீடு என் பணத்துல கட்டினது, என் உழைப்புல கட்டினது, கட்டிக்கிட்டு முடிச்ச உடனே என் வீடு ஒருத்தங்க தான் கோபம் வருமா இல்லையா, கோபம் வரும். அப்ப இந்த பூமியை படைச்சது ஒரு கடவுள், காற்றை தந்தது கடவுள், சூரியனை தந்தது கடவுள், சந்திரனை படைச்சது கடவுள், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா செட்டப்புகளையும் கருவறையில உண்டாக்கி வச்சது கடவுள், பிறந்த பிறகு நம்ம வாழ்வதற்குரிய அத்தனை வசதிகளையும் செஞ்சவர் ஒரு கடவுள். அவ்வளவு செஞ்சிருக்கும் பொழுது இதான் எனக்கு செஞ்சிச்சு, இதான் எனக்கு செஞ்சிச்சு, இவர் தான் செஞ்சாரு, அவர் தான் செஞ்சாருன்னு காட்டினோம்னு சொன்னா அந்த படைச்ச கடவுளுக்கு கோபம் வருது. என்னடா இது அநியாயமா இருக்குது, நான் உனக்கு சோறு தர்றேன், அவன் தர்றான்னு சொல்ற. அப்ப இதை விட கடவுள் கௌரவம் பாக்குறவன், கடவுள் வந்து தன்னுடைய கௌரவத்தை நம்மள மாதிரி மனிதர்கிட்ட விட்டு தர மாட்டான். அவன் எல்லாத்துக்கும் சூப்பர் பவர், அவ்வளவு வேண்டியது இல்லைங்க. ஒரு கணவன் இருக்கிறான், ஒரு மனைவி இருக்கிறாங்க, தம்பதி இருக்கிறாங்க. மனைவி வந்து கணவனுக்கு செய்யற அந்த கடமைகளை, கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இன்பங்களை அடுத்தவனுக்கு கொடுத்தால் அந்த கணவன் ஒதுக்குருவானா? கணவனுக்கு மனைவியின் மீது இருக்கிற உரிமையை விட கடவுளுக்கு மனுஷன் உரிமை கூட இருக்கு. ஏன்னா மனைவியை நம்ம படைக்கல, நம்ம உண்டாக்கல, நம்ம தயாரிக்கல, யாருக்கோ பிறந்த ஒருத்தையே சோறு கொடுக்கறோம்னு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதனாலே நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், நம்முடைய மனைவியா இருக்கக்கூடியவள் வந்து நமக்குத்தான் மனைவியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கடவுள் நினைக்கிறான், என்னால் படைக்கப்பட்ட ஒருத்தன் எனக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கணும். நான் உன்னைய படைச்சிருக்கும் பொழுது உன்னோட படைக்கப்பட்டவனுக்கு அடிமைன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க முடியாது. நீ யாருக்கு அடிமைன்னு சொன்னாலும் சரி, அவரும் அடிமைதான். அப்ப உலகத்தில் உள்ள எல்லாரும் எனக்கு அடிமையா இருக்கும் பொழுது நீ வந்த அந்த அந்தஸ்தை யாருக்கும் கொடுக்காதே அப்படின்னு சொல்லி கடவுள் கோபப்பட்டு இப்படி செய்தவர்களுக்கெல்லாம் நிரந்தர நரகம்னு சொல்றாரு. அப்ப காரணம் என்னடா ஐயா கேட்டார் சரவணகுமார், காரணம் இதுதான். அவனுடைய தண்ணி, அவனுடைய காற்று, அவனுடைய பூமி, அவனுடைய உணவு, அவனுடைய தானியம், அதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொண்டு அவனுடைய வெளிச்சத்தை நம்ம அனுபவித்துக் கொண்டு நம்ம என்ன பண்றோம், அதனுடைய நன்றியை வேறாருக்கு செலுத்தும் பொழுது அவனுக்கு கடும் கோபம் வருகிறது. அது ஒரு காரணம். இரண்டாவது ஐயா அதை தொடர்ந்து என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நாங்க இறைவனை மட்டும்தான் வழிபடணும்னு நான் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, ஒரு கடவுளை வழிபடுறேன், ஆனா என் தாய் தகப்பனார் வந்து பல கடவுளை வழிபடுறவங்களா இருக்கிறாங்க, என்னுடைய பெருந்தர் ஸ்ரீமத்த சொந்தக்காரங்கள்லாம் வேற மாதிரி இருக்கிறாங்க,
அப்ப அவர்களை மகிழ்விப்பதற்காக வேண்டி அது மாதிரியான பங்கன்கள் நானும் கலந்து கொள்ளலாமா, நானும் கூடமான நான் வெளிப்படாவிட்டாலும் கூடமான சேர்ந்துக்கலாமான்னு கேட்கிறார். இதுக்கு திருமறை குரான்ல தெளிவான பதில் இருக்கிறது. உன்னுடைய பெற்றோர்கள் ஒயின் ஜாகதாக்க அலா அன் துஷ்ரி கபி மாலை சில கபி இல்முன் குரான் வசனம். இது இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, எனக்கு இணை கற்பிக்குமாறு உன்னுடைய தாயோ தந்தையோ உன்னை வற்புறுத்துவார்களேயானால் அதற்கு கட்டுப்படாதே, கடவுளாகிய எனக்கு ஈக்குவலா கருதுமாறு, சிலையை ஈக்குவலா கருதுமாறு, மகான்களை ஈக்குவலா கருதுமாறு, கொடிமரங்களை ஈக்குவலா கருதுமாறு உனக்கு கட்டளை இடுவார்களேயானால் உன் தாய் தந்தையருக்கு நீ கட்டுப்படாதே. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் அவர்களுக்கு செய்கிற கடமைகள்ல நல்ல முறையில் நடந்து கொள், அவர்களுக்கு உணவு கொடு, அவர்களுக்கு உடை கொடு, அவருடைய சந்தோஷத்தை பங்கெடுத்துக்க, அவங்களை மகிழ்விப்பதற்காக வேண்டி அவங்களுடைய சந்தோஷமான நாட்கள்ல கூட போய் சேர்ந்துக்கலாம். ஆனால் அந்த வழிபாடு இறைவனை தவிர யாருக்கும் வழிபட்டக்கூடாது. அந்த வழிபாடு நடத்துறதுக்கு பாருங்க, அந்த கடவுள் நிலையில கொண்டு போய் தாய் சொன்னாலும் தகப்பன் சொன்னாலும் எல்லா இடத்துல யாரையும் வச்சிடக்கூடாது, ஒரு சூப்பர் பவர் இடத்துல யாரையும் வைக்க கூடாது என்பதுதான் திருக்குறானுடைய தெளிவான தீர்ப்பு. அண்ணன் பீச்சே வந்து எல்லாமே ரொம்ப விளக்கமா நல்லா தெரிஞ்சிருந்தாங்க கூட, அவர் நம்ம சகோதரர் விளக்கம் சொன்னார், கல்யாணம் எந்தெந்த சத்தம் தேவையா, மேல சத்தம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நிச்சயமா பேசிய தங்கிறதுக்கு விளக்கம் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, நம்ம தமிழ் பண்பாட்டில் நம்ம கலாச்சாரத்தில் ஒரு நல்ல ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒரு அமங்கல ஒலிகள் கும்மல் மற்ற ஒரு அமங்கல சொற்கள் ஏதோ காதல விழாந்து இருக்கிறதுக்காக வேண்டி குலவை சத்தமோ மேடை சத்தமோ ஏற்படுத்துறது போட்டிருக்கு. அது தவிர பக்கத்து கிராமங்கள்ல அதுக்கு இந்த மாதிரி பிராட்காஸ்டிங் கிடையாது. அப்போ தகவலை வெளியே சொல்றதுக்காக வேண்டி இந்த மேடை சட்டங்களை உருவாக்கி வச்சிருந்தாங்க. இந்த விளக்கம் நிச்சயமா பேசி எனக்கு தெரிஞ்சு கூட சொல்லாதது எனக்கு அர்த்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஐயா அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, ரொம்ப அழகான கேள்வி கேட்கிறாங்க. இந்த இஸ்லாமிய திருமணங்கள்ல ஏன் மேளம் அடிப்பதில்லை அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. நம்ம இஸ்லாம் திருமணம் எளிமையா நடக்கணும்னு காரணம் சொன்னோம். ஐயா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மேளம் ஏன் அடிப்பதில்லை, ஏன் உண்டாக்கப்படுதுன்னு ஒரு காரணம் இருக்கிறது, அது உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும், தெரிஞ்சுதான் சொல்லாம இருக்கிறீங்க கேக்குறாரு. அவரே சொல்ல வந்துட்டாரு, உண்மையிலே எனக்கு தெரியாது, தெரியாது தெரியாது ஒத்துக்கிறேன். அவர் சொன்ன பிறகு எனக்கே தெரியுது இந்த மேளம் ஏன் உண்டாக்குறாங்கன்னு கேட்டு அவர் சொல்றாரு. திருமண சபை மங்களமான சபை, அந்த சபையில அபசகுணமா ஏதாவது ஒரு வார்த்தையை சில பேர் பேசிடுவாங்க, நாசமா போன்று திட்டிடுவான், தும்மல் போட்டுருவான். இப்படி ஒரு அபசகுணமானது காதல உழுதக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மேலும் அடிச்சுன்னு வைங்க, யாரு சொன்னது காதல உழுவாது. இந்த அமங்கலமான வார்த்தைகள் வந்து காதில் விழக்கூடாது என்பதற்குத்தான் அது கடுமையான முறையில் மேலத்தை அடிக்கிறது, அதுக்கு தான் அது உண்டாக்கப்பட்டுச்சே தவிர அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அதை ஏத்துக்கலாமே ஐயா கேட்கிறாங்க. ஏத்துக்கலாம், எப்ப ஏத்துக்கலாம் கேட்டா, அமங்கலம் ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கொண்டால் தான் ஏத்துக்கலாம். இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னு கேட்டா, இப்போ நான் ஒரு நல்ல காரியம் செய்ய போறேன், ஒரு தும்முனதுனால அந்த காரியம் கெட்டுலாம் போயிடாது. அவன் தும்மலுக்கு அவனுக்கு தூசி போயிச்சு தும்புறான், அதுக்கு என்ன பண்றது? ஒரு மனிதனுக்கு தும்மல் வருதுன்னு சொன்னா அவனுக்கு என்ன அலர்ஜியோ அவன் தும்புறான், அவன் தும்முறதுல நான் கெட்டு போயிடுன்னு சொல்ல முடியுமா? பூனை குறுக்க வந்தா பயணத்தை நிப்பாட்டிரு, கழுத குறுக்க வந்தா நல்லது, விதவை பொண்ணு குறுக்க வந்தா திரும்பி ரிட்டர்ன் ஆயிரு, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் வந்து மறுக்க சொல்லுது எங்களுக்கு. இதெல்லாம் இயற்கையா நடக்கக்கூடியது, நம்ம வெளியே போறோம், அவன் பூனை குறுக்க வர்றதுக்கு என் காரியம் கெட்டு போயிடு என்பதற்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் கிடையாது. நான் பாட்டுக்கு ஏன் வேலைக்கு போறேன், அது பாட்டுக்கு ஒரு எலியை பிடிச்சிட்டு அது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த மாதிரி சகுனம் பார்ப்பது என்பது தப்பு. காக்காய் கத்துனா இந்த நன்மை, பள்ளி கத்துனுச்சு பள்ளியே சொல்லிடுச்சு பேசிட்டு இருப்பாங்க, பள்ளி கவுளி சொல்லிடுச்சு உண்மைன்றாங்க. அதெல்லாம் கவுளி மிருகம், அது உயிர் நமக்கு மேல மட்டாது. மனிதன் முதல்ல விளங்கிருந்தே எல்லா ஜீவன்களும் மனிதனுக்கு கீழே தான். அது என்னமோ விளங்கி நம்ம பேசுறத புரிஞ்சுக்கிட்டு அறிவோட சிந்திச்சு அது சட்டம் போட்டிருக்கான். நீ என்ன பேசுறதுக்கு விளங்குமா? ஆறாவது இருக்குதா அதுக்கு? ஒண்ணும் கிடையாது. அப்ப நம்ம பேசிட்டு போது பள்ளி சட்டம் போட்டா என்ன பண்ணுவோம்? உண்மை கவுளி சொல்லிருச்சு, மணி அடிச்சிட கூடாது. பேசிட்டு இருக்கும் போது மணி, இப்ப வாட்சில எல்லாம் மணி வச்சுட்டாங்க, மணி அடிச்சவன உண்மைதான் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. அதெல்லாம் வந்து கிடையாது. இஸ்லாம் நம்ப வேணாம்னு சொல்லுது, சகுனமே பாக்காதீங்க. சகுனத்தினால சில நேரங்கள்ல பெரிய பின்னடைவுலாம் ஏற்பட்டு போயிடும், பெரிய பாதிப்பு. ஒரு விதவை பொண்ணு வர்றா, அவளுக்காக நம்ம பயணத்தை நிப்பாட்டினீங்க, அவன் என்ன பாடுபடுவான்?
அவ மனசு என்ன வேதனைப்படும். அப்படி எல்லாம் இருக்கிற காரணத்தினால உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டு உங்களுக்கு வந்து சேரும். நீங்க எடுத்த முன் வச்ச கருத்து வைக்க கூடாது. கிளம்பிட்டீங்களா, பூனை வந்தாலும் சரி யானை வந்தாலும் சரி நீ பாட்டுக்கு போன வேலைக்கு போயிட்டு அப்படின்னு சொல்றதுனால திருமண சபையில தும்மல் போட்டாலும் நாங்க கவலைப்பட மாட்டோம். திருமண சபையில நாசமா போறோம்னு ஒருத்தர் கத்துறான், நாங்க கவலையே பட மாட்டோம். இவன் கத்தி எனக்கு என்ன போகுது, இவன் நாசமா போறோம்னு சொன்னா நாசமா போயிடுவான், அவன் இவன் கடவுள் ஆயுவன் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டோமையானால் அந்த அடிப்படை தவறு நினைக்கலாம். என்னோட கேள்வி என்னன்னா, 30 வயதுல வந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபித்துவம் பெற்று இஸ்லாம் மார்க்கத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தலாம் நம்ம எல்லாரும் தெரியும். 30 வயதுக்கு மேல இருக்க அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்மளுக்கு தெரியும். அவர் இளமை வாழ்க்கை வரலாறு என்ன, அவர் பிறப்பால் எந்த மதத்தை சேர்ந்தவர், அவங்க தாய் தகப்பனால் எந்த மதத்தை பின்பற்றினார்கள், இதுதான் என்னுடைய கேள்வி. நபிகள் நாயகம் அவர்கள் 30 வயசுக்கு மேலதான் இந்த மார்க்கத்தை சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு முந்தைய அவருடைய இளமை பருவம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறார். 30 வயசுக்கு பிறகு அவங்க சொல்லல, 40 வயசுக்கு பிறகு சொன்னார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்ததில் இருந்து 40 வயசு வரைக்கும் எந்த ஒரு இயக்கமும் கட்டவில்லை, எந்த ஒரு கொள்கை பிரச்சாரமும் செய்ததில்லை, எந்த ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு வழிகாட்டலும் மக்களுக்கு செய்ததில்லை. அவங்க ஒரு வியாபாரியா இருந்தாங்க, அவர்கள் பிறந்ததில் அனாதையா இருந்தாங்க, சின்ன வயசுல ஆடு மேய்ச்சாங்க, தாயை தந்தை இழந்தாங்க, பாட்டனார் அரவணைப்புல வளர்ந்தாங்க, அவரும் இறந்து போன பிறகு பெரிய தகப்பனாருடைய அரவணைப்புல வளர்ந்தாங்க, அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து சிரியாவுக்கு பல நாடுகளுக்கு வியாபாரத்துக்காக வேண்டி ஒட்டகத்துல சரக்கு ஏற்றிக்கிட்டு போய் அங்க போய் விட்டுட்டு வர்றது. 40 வயசு வரைக்கும் வணிகரா இருந்தாங்க. 40வது வயசுல அந்த ஊருலயே பெரிய பணக்காரர் அவங்கதான் நபிகள் நாயகம் அவர்கள். இந்த ஆன்மீக வழியை சொல்லக்கூடிய நேரத்தில் சோத்துக்கு இல்லாம கஷ்டப்பட்டு உண்டாக்குவாங்க. ஒரு இயக்கம் கட்டுறது எதுக்கு, சோத்துக்கு இல்லைன்னு ஏதாவது ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிட வேண்டியது, 10 பேர் சேருவான் குண்டியில ஏந்தி கைய வசூல் பண்ணி சாப்பிடுறது. நபிகள் நாயகம் எப்படின்னு கேட்டா, 40வது வயசில் அவர்கள் பெரிய செல்வந்தர், ஊரில் பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டா அவர் தான். அவ்வளவு செல்வம் வந்திருக்கிற நேரத்துலதான் அவருக்கு வந்து ஒரு வெற்றிடம் ஏற்படுகிறது. என்ன இது, இந்த மாதிரி கல்ல வணங்குறாங்களே, பல கடவுளை வணங்குறாங்களே, ஒரு இறைவன் தானே இருக்க முடியும், இவங்க செய்யறது கூட தப்பு தப்பா இருக்குது. காபாங்கிற ஆலயம் இருந்துச்சு, நிர்வாணமா சுத்தி சுத்தி வருவாங்க, இப்படிலாம் பண்ற நிர்வாணமா நிக்கிறாங்களே, ஒரு ஒரு தண்ணி அடிக்கிறாங்களே இப்படின்னு வெறும் வருத்தப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஹிராண்டு ஒரு மலை குகை இருக்கிறது மக்காவுக்கு பக்கத்துல, அந்த ஹிராங்கிற குகையில போய் தனிமையா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 40வது வயசுல இந்த வியாபாரம் வாரத்தை விட்டுப்பிட்டு தனிமையா போய் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனிமையா இருக்கிற நேரத்துலதான் தேவதூதன் சொல்லி மாணவர் வந்து, நீ வந்து பிரச்சாரம் பண்ணு, ஒரு கடவுள் கொள்கை மக்களுக்கு சொல்லு, முதல்ல சொந்தக்காரங்களுக்கு சொல்லு, அப்புறம் ஊருக்கு சொல்லுன்னு கட்டளை பிறப்பிச்ச பிறகு அதை நபிகள் நாயகம் சொன்னாங்க என்று எங்களுடைய நம்பிக்கை, இஸ்லாமிய நம்பிக்கை. இந்த 40 வயசு வரைக்கும் எப்படி வாழ்ந்தாங்க என்று கேட்டால், இதுக்கு வந்து நல்ல விளைக்கிறது. ஒரு மனிதன் எப்ப வரலாறு எழுதப்படுவான் தெரியுமா, அவன் கவனிக்கப்படும் பொழுதுதான் அவனுடைய வரலாறு எழுதப்படும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் என்னுடைய வரலாறு என்ன, என்னை யாரு கவனிப்பா, எத்தனையோ குழந்தைகள், நான் ஒரு குழந்தை அப்படித்தான் வரேன். இப்ப கருணாநிதி முதலமைச்சரா இருந்தாரு, அவர் கை குழந்தை இருக்கும் என்ன நினைச்சு யாரும் கண்டுக்க மாட்டாங்க, எத்தனையோ கை குழந்தை இருக்குது, இதெல்லாம் ரெக்கார்டா எழுதி வச்சிருக்க போறோம், இருக்காது. அப்ப சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது ஒரு புகழ் பெறுவதற்கு முன்னாடி யாரை பத்தி எந்த செய்தி சொன்னாலும் 90 பொய் இருக்கத்தான் செய்யும். இப்ப கருணாநிதியை பத்தி அவர் 3 வயசு பிள்ளை எப்படி செஞ்சாரு, 1 வயசு குழந்தை இருக்கும் ஒரு சேட்டை பண்ணுவாருன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், அது மாதிரி கதை விட்டாங்கன்னா 90 பொய் இருக்கும், 10 தான் உண்மை இருக்கும். யாரை பத்தி சொன்னாலும் சரி, அது ஜவஹர்லால் நேரு பத்தி சொன்னாலும் சரி, அவர் நேரு ஆன பிறகுதான் உலகம் கவனிக்குது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ பிள்ளையே அவர் ஒரு பிள்ளை அப்படிதான் இருக்கும். அதனால நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் 40வது வயசில் தான் உலகம் அவர்களை கவனிக்குது, அதிலிருந்துதான் அவர்களுடைய வரலாறு ரெக்கார்டு பூர்வமா ஆரம்பமாகுது. சிறப்புல இருந்து 40 வயசு வரைக்கும் உள்ள ரெக்கார்டு வந்து ரொம்ப குறைவு தான், ஆனாலே என்பது ரெக்கார்டு இருக்கிறது. அவர்களே அதை சொன்னதுனால அவர்கள் வியாபாரி என்பது ரெக்கார்டு இருக்கிறது, 40வது வயசுல இறை தூதர் ஆனாங்கன்னு ரெக்கார்டு இருக்கிறது. இந்த அளவுக்கு தான் ரெக்கார்டு இருக்கே தவிர ஒரே ஒரு ரெக்கார்டு இருக்கிறது. என்ன ரெக்கார்டு இருக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகம் மக்களுக்கு சொல்றாங்க, சொல்ல வேண்டும் என்று குர்ஆன் கட்டளை இருக்கிறது. எப்படி கட்டளை இருக்குன்னு கேட்டா, முகமதே நீ போய் மக்கள்கிட்ட கேளு, குர்ஆன்ல உள்ள வாசகம் எப்படி கேட்கணுமா, ஏப்பா நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றேனே, என்னை நம்ப மறுக்கிறீங்களே, 40 வருஷ காலம் நான் உங்களை வாழ்ந்திருக்கா இல்லையா, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்தீங்களா இல்லையா, அப்படி இருந்துமா என்னை நம்ப மறுக்கிறீர்கள் அப்படின்னு கேளுங்க. என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில எந்த கரப்ஷனும் இல்லைன்னு அர்த்தம். இப்படி எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. நம்ம நாட்டில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன பழமொழி, நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்கக்கூடாதுன்னு பாங்க.
ரெண்டு விஷயத்துக்கு மூளை பார்க்க கூடாது. நதி வருது, இது எங்க இருந்து வருது என்னன்னு பாத்தீங்கன்னா பண்டி பழாயெல்லாம் கலசி கரைச்சிக்கிட்டு வரும், மலத்தையெல்லாம் கரைச்சிக்கிட்டு வரும். வந்த குளிச்சுட்டு போவியா, இதுல என்னென்ன கலந்து இருக்குது, எங்க இருந்து வருது, இதுல எல்லாம் இதெல்லாம் நதிக்கு மூளை பார்க்க கூடாது. நதியில போய் இறங்கி குளிச்சுட்டு போகணுமே தவிர அதுல ஆராய்ச்சி பண்ணுனா ஒண்ணுமே உருப்படாது. அதே மாதிரி ரிஷி இருக்கார், ரிஷி மகான், மகானுக்கு மூலம் பார்க்க கூடாது. மகான் இப்ப உள்ளதை பேசுற, முந்தி உள்ளதுக்கு பாக்குற, அவர் பல மாதிரி இருந்திருப்பாரு. இப்படித்தான் சொல்றாங்க எல்லாருமே, நதி மூலம் பார்க்காது, ரிஷி மூலம் பார்க்காது. முகமது நபி சொன்னாரு, என்னுடைய ரிஷி மூலத்தை பாடுறாங்க, 40 வருஷம் உன்னோட வாழ்ந்திருக்கிறேன், ஏமாத்திருக்கனா, மோசடி செஞ்சிருக்கனா, மாறி மாறி வழங்காம இருந்திருக்கனா, உன்னை கையேந்தி கேட்டிருக்கிறனா, புகழ விரும்பி இருக்கிறேனா, உங்களை கைப்பிடிச்சு இருக்கிறேனா, அவதூறு சொல்லியிருக்கிறேனா, 40 வருஷம் உங்களோட எந்த மனுஷனும் சொந்த ஊர்ல போய் இப்படி சொல்ல முடியாது. உங்க சொந்த ஊர்ல போய் வெளியூர்ல தலைவரா இருப்பீங்க, நீங்க பிறந்த ஊர்ல போய் சொல்லி பாருங்க, நாக்கில பல்லு போட்டு ஏய் என்னைய உனக்கு தெரியாதாக்குன்றான்ல, நம்ம ரெண்டு பேரும் அடிச்சு தண்ணி அடிச்சோன்றான்ல, ரெண்டு பேர் இருப்பான்லங்க, நம்ம ரெண்டு பேரும் தான் இந்த கும்பி சைத்தடிச்சு சொல்லுவானா இல்லையா, என் ஊர்ல போய் உங்க ஊர்ல போய் இதை பேச இயலுமா யாரு, எந்த மனுஷனுக்கு முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது, முகமதே நீ சவால் விடு, எந்த மக்களுக்கு, சொந்த ஊர்க்கார மக்களுக்கு சவால் விட சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல, நான் உங்களோடு பக்கத்து லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃலா தஃக்குரூன், பல வருடங்கள் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேனே அதை பார்த்து நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, ஊர் போய் சொன்னா 40 வருஷ காலத்துல ஒரு விளையாட்டுக்கு ஒரு பொய் சொல்லி என்னை கண்டீர்களா, நான் எப்படி அல்லாட்டு இருந்து செய்து வருதுன்னு பொய் சொல்லுவேன் என்று கேட்க சொல்றான். அதனால இந்த ஒரு ரெக்கார்டு இருக்கு, அவருடைய 40 வருஷ வாழ்க்கை அப்பளுக்கு இல்லாத பரிசுத்த வாழ்க்கை, அதுதான் அவர்களை இறைத்து நம்ப வச்சு 40 வருஷ வாழ்க்கை தான் அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த மக்களுக்கு ஏற்படுத்திருச்சு. அதான் இருக்கு. என்னுடைய பெயர் எல்லி கஜேந்திரன், நான் செங்கல்பட்டு பாரதிய ஜனதா கட்சியின் நகர தலைவராக இருக்கிறேன். முதலில் இஸ்லாம் ஒரு இனிய மாற்றம் என்ற நிகழ்ச்சிக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த என்னை அழைப்பாளர்கள் அழைத்ததற்கு இந்த இஸ்லாம் அமைப்புக்கு என் கட்சியின் சார்பாகவும் என் தனிப்பட்ட சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இஸ்லாம் ஒரு இனிய மாற்றம் என்ற தலைப்பில் இங்கே நம் சில விவாதங்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கும், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் காலகாலமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விவாதம் இடையில் அந்த மதங்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் போய் நீங்கள் செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் செய்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அபசகலமான ஒரு செயலை எங்களுக்கு இல்லை என்பது போலும் உங்கள் மதத்தில் இருக்கிறது. இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசகலம் என்ற வார்த்தையை நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நம்பிக்கை என்பதை இங்கே விவாதம் பண்ணுவதை விட முதலில் மத நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு மனித நேயம் என்று ஒன்று உண்டு. முதலில் மனித நேயத்துடன் அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் நம் இந்தியா நம் தேசம், நாம் இங்கு மதத்தால் வேறுபட்டாலும் நாம் இந்தியர்கள் தான், நாம் யாரும் அமெரிக்காவில் என்று சொல்லவே விட முடியாது, இஸ்லாமியர்கள் என்று சொல்ல முடியாது. முதலில் இந்தியர்களாக வாழும், முதலில் அனைவரும் மத ஒற்றுமையை மத வேற்றுமைகளை மறந்து மனித உடையத்தோடு ஒன்றுபட்டு வாழ்ந்தாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு கொள்ள முடியும். சில சம்பவங்கள் நம்ம அடிப்படையில் வந்து மத நம்பிக்கையாக சில ஆறிபோது நம்ம பயன்பட்டு வந்திருக்கிறோம். கால மாற்றங்கள் வரும்போது அந்த நம்பிக்கை வந்து தவறாந்து தோன்றி அந்த பழக்கவழக்கங்கள் நம்ம விட்டு விலகி இருக்கிறது. அதற்கோ ஒவ்வொரு மதத்திற்கும் சில பழக்கவழக்கங்கள் இருக்கிறது. அந்த பழக்கவழக்கங்களானது கால மாற்றத்தால் கண்டிப்பாக அது வந்து மாறுபட்டுவிடும். இப்போ இந்து மதத்தில் வந்து ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரியம் இருக்கிறது. முதலில் விவாதம் நடந்தது மேலம் தட்டுவது என்பது ஒரு தேவையில்லாத ஒன்று என்று அதற்கு தாங்க விளக்கம் போயிட்டீர்கள். இந்து மதத்தில் ஒவ்வொரு செயலுக்கும் என்ன அடிப்படை காரணம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு சம்பவம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து சாணியை வந்து தெளிப்போம், அதாவது பசு கோவம் மாதாவுடைய சாணியை நம்ம தெளிப்போம். இது என்ன, இது ஒரு கழிவை வந்து நீங்க வீட்டுக்கு முன்னாடி தெளிக்கிறீங்க, அதை வந்து ஒரு புனிதமான வந்து மத அடிப்படையில் வந்து கேள்வி கேட்கக்கூடாது. அந்த மதத்தின் அடிப்படையில் மீறி ஒரு ஒரு கெமிக்கலா ஒரு மருத்துவ ரீதியா ஒரு விஞ்ஞான ரீதியா அந்த சாணி தெளிக்கிறத ஒரு நன்மை இருக்கிறது. சாணி என்பது கிருமி நாசினி. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஒரு இந்துக்கள் வந்து எந்த பள்ளியிலும் படிச்சு வரல, மேலே இருக்கணும்னு சொன்னதில்லை,
அனுபவ ரீதியா வந்து உணர்ந்தான். விஞ்ஞானத்துல வந்து இன்னைக்கு இந்துக்கள் வந்து என்னைக்கோ பல சாதனைகளை புரிஞ்சிருக்காங்க. இந்தந்த கிரகங்கள் இந்தந்த மாதிரி அடிப்படை அளவுக்கு இந்தந்த கிரகங்கள் இன்னைக்கு தோன்றும், இன்னைக்கு மாதிரி இதால இந்த ஆபத்துகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து மத நம்பிக்கைகள். அதை நம்ம குறை சொல்வதை விட சாலச்சிறந்தது என்ன வேண்டாம், முதலே நாம் மனிதனாக வாழ வேண்டும். மனிதனாக வாழ வேண்டும் என்றால் எது தேவை? மத நம்பிக்கை தேவையா, மனிதனே தேவையா என்ற அடிப்படையில் சிந்தித்து முதலில் நாம் மனிதனாக வாழலாம். இந்துக்களிடம் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இஸ்லாமில் இருந்தாலும், அவரவருடைய மத நம்பிக்கை என்றுமே வந்து நிலைத்திருக்கும். நல்ல நம்பிக்கைகள் என்றுமே நிலைத்திருக்கும். இப்ப நீங்க முதல்ல ஒன்று சொல்லியிருக்கீங்க, சகோதர சகோதரிகளுடைய அது வந்து சித்தப்பா அத்தன்ற வேறுபாடு. இப்ப எல்லாத்துக்கும் மீறி இன்னொரு செயல் நடந்துன்னு இருக்குதுங்க. சித்தப்பா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறோமா, அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. விஞ்ஞான ரீதியா, மருத்துவ ரீதியா இந்த விளக்கு ஒவ்வொரு குரூப் வந்து இந்த குரூப்புக்கு சேருமானது ஒன்று இருக்குங்க. இன்னைக்கு வந்து அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணா பல குழந்தைகளுக்கு வந்து உபாதைகள் வருதுன்னு விஞ்ஞான ரீதியா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே நாம் நம்பவும் ஒரு மத நம்பிக்கை விஞ்ஞான ரீதியாக இப்ப தோல்வியை கண்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் வந்து நம்மளுடைய ஒரு வயசு இல்லை, ரத்த சம்பந்தமானது. இந்த ரத்தம் இந்த ரத்தத்தோடு தான் சேர வேண்டும். இனிமேல் நம்ம வந்து ஜாதகத்தை பார்க்கணுமோ இல்லையோ, பிளட் குரூப்பை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஏன்னா இன்னைக்கு வந்து பல குழந்தைகளும் ஊனமுற்ற மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து நம்ம சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது இருக்கு. ஆனால் நம்மளுடைய மத நம்பிக்கை இந்த இடத்துல தோற்று போயிடும். அதனால இப்ப இனிமேல் வரப்போற காலங்கள் வந்து ஜாதகத்தையோட பிளட் குரூப்பை பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் உருவாகிடுச்சு. அதனால அந்த நம்பிக்கையை நம்ம உள்ள போகாம மனித நேரத்தோட வாழ வேண்டியிருக்கு. என் சார்பாக என்னுடைய கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். முதலில் அவர்கள் வந்து கேள்வி கேட்காம சில கருத்துக்களே அவங்க பதிவு வச்சிருக்கிறாங்க. இந்த கேள்வியும் அவங்க கேட்கல. ஆனால் ஒரு விஷயத்தை விளைவிக்கிறேன். இஸ்லாம் இனிய மார்க்கம் நம்ம சொல்லி இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறது என்பதற்கு தான் நம்ம சொல்றமே தவிர, இன்னொரு மதத்தின் நம்பிக்கை தவறு என்பதற்காக நம்ம இதை விமர்சிக்கல. நாங்கையே மேலே அடிப்பதில்லை. நீங்க அடிக்காதீங்கன்னு நாங்க சொல்றதில்லை. நீங்க எல்லாரும் அடிக்கிறாங்களே, நீங்க ஏன் அடிக்கிறது இல்லைன்னா நாங்க என்னத்துக்கு அடிக்கிறது இல்லைங்கிற நியாயத்தை சொல்ற ஒரு கடமை இருக்கிறது. அதுக்காக சொல்றோம். அதே மாதிரி நம்ம சாணி வைக்கக்கூடாதுன்னு நம்ம அதை போய் யாரும் கிரிசைஸ் பண்ணதில்லை. நீங்க ஏன் வைக்கிறது இல்லைன்னு யாராவது கேட்டாங்கன்னு சொன்னா, நாங்க என்னென்ன காரணத்துக்காக எங்களுக்கு குரான்ல இப்படி இருக்குது, எங்க நபி இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு நாங்க சொல்றோம். அதனால இதை வந்து நீங்க விகற்பமா எடுத்துக்கொள்ள கூடாது. நாங்க இப்படி சொல்ற எல்லாமே நாங்கள் ஏன் இப்படி செய்வது இல்லை என்ற கேள்விக்கு பதில் தர தவிர, நீங்க செய்யறதுலாம் தவறுன்னு சொல்லி கிரிசைஸ் பண்ற நோக்கம் கிடையாது. அதே நேரத்தில் ஐயா மாதிரி ஆட்களுக்கு நாம ஒரு அறிவுரை, நாம ஒரு அட்வைஸ் ஆக நாம் சொல்வது என்னன்னு கேட்டா, இந்த நிகழ்ச்சி நாம நடத்துற மாதிரி அவங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த மாதிரி இந்து மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்னு சொல்லி எங்களை அழைக்கணும். எந்த காழ்ப்புணர்வும் இல்லாம இப்ப நாங்கள் உங்களை எப்படி வந்து அந்த சகோதரத்துவத்தோடு அழைத்திருக்கிறோமோ அழைத்து நீங்க உங்க மனக்குறையெல்லாம் கேளுங்க, என்னத்தினால இப்ப நமக்குள்ள இருக்கு, உங்களுக்கு எங்களை பத்தி என்னென்ன குறைகள் இருக்கு, என்னென்ன சங்கடங்கள் இருக்குன்னு கேட்டீர்களே. ஆனால் அப்ப உங்கள்ட்ட தப்பு இருந்தா நீங்க திருத்திக்கிறீங்க. ஓ, இன்னென்ன விஷயத்துல நம்ம கரெக்டா நடக்கல, அல்ல இன்னென்ன விஷயத்துல அவங்க நம்மளை தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க என்று விளக்கம் கொடுப்பீங்க. அப்ப எல்லா சமுதாய மக்களும் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தினாத்தான் நன்றி ஏற்படாது. நாங்க நடத்தினா ஏற்படாது. நாங்க மாத்திரம் நடத்துவதனால எங்கள் நிலையை நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும், அவ்வளவுதான். நீங்கள் நடத்தினாதான் உங்கள் மீது எங்களுக்கு ஒரு மனக்குறை, கிறிஸ்தவத்தின் மீது எங்களுக்கு மனக்குறை, இந்துக்கள் மீது எங்களுக்கு மனக்குறை. அந்த மனக்குறைகளை நாங்க சொல்லுவோம். நாங்க தப்பா புரிஞ்சிருந்தா நீங்க விளக்கம் சொல்லுவீங்க, நீங்க தப்பா நடந்தீங்கன்னா திருத்திக்கிறவீங்க. இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை ஏற்படுமையானால் அப்ப வந்து என்ன செய்வாங்க, இந்த ஒரு கொஸ்டின் வச்சிருந்தா அதுக்கு முயற்சி பண்ணுங்க, நாங்கள் ஒத்துழைக்க தயாரா இருக்கிறோம், அதான் செய்ய நடக்கு. அடுத்து தாம்பரத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய இந்த வேண்டுகோளை கண்டிப்பாக நாங்கள் கூடிய விரைவில் நிறைவேற்றுவோம். ரொம்ப சந்தோஷம். எப்படி ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து எங்களை போன்ற இந்து மதத்தை மற்றும் அனைத்து மதத்தை தங்களை அழைத்து உடனே கருத்து வேறுபாடு இங்கு வர வேண்டும் என்று நினைத்து அனைவரும் இங்கு நான் உட்கார்ந்திருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுடைய எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் இஸ்லாமியர்கள் நீங்கள் ஒத்துழைத்தால், எங்களுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் எந்தவித பாராட்டமன்றம் வந்தால் கண்டிப்பாக கூடிய விரைவில் நாள் எங்கள் தலைமையில் நாங்கள் அந்த நிகழ்ச்சி நடத்துவோம். அப்புறம் ஐயா ஒரு வேண்டுகோள் ஐயா, நாங்கள் வந்து இந்து மதத்தை வந்து இந்த மதம் என்ன பொதுவா ஒரு மனித நேயத்தோட சொல்றேன். இப்ப நான் இங்க வந்து இந்த நிகழ்ச்சியில வந்திருக்கிறோம், எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து எல்லாரும் கலந்துருக்கோம் ஐயா. தயவு செய்து என்னோட கருத்து இதுல கொட்டம் இருந்தால் நீங்க அதை மாற்றி கொள்ளலாம். இப்போ உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த சில உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த மகளிரை மட்டும் நீங்க தனியா உட்கார வச்சிருக்கீங்க. நாங்க எல்லாரும் சகோதர சகோதரர்கள் தான் பார்த்தோம். சகோதர சகோதரா பார்க்கும் போது
நீங்க ஒரு ஆண் கருத்து ஒரு பெண் கருத்தையும் வைங்க. அந்த பெண் வரிசையில இந்து மக்கள் இந்து பெண்கள் கிறிஸ்துவ பெண்கள் அனைத்து மத ரொம்ப மத பெண்களையும் நீங்க ஒட்ட உட்கார வச்சு என்னென்ன ஒரு ஆண்கள் வரிசை போடுங்க. தயவு செய்து தனியா காட்டும் போது என்னாவதுதான் நாங்க அந்த தனியா தான் இருக்கிறோம் இங்க ஒன்னா இருக்கிறோம்ன்ற மாதிரி ஒரு கோட்பாடா என்னுடைய எண்ணத்தில் தோணுங்கிறது அதை தெளிவுபடுத்த வேண்டும். தயவு செய்து அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் பார்க்கும்போது இஸ்லாமிய சகோதரர்களையும் நாங்கள் ஒன்னா பார்த்தோம் சில சகோதரிகள் இல்ல சில சகோதரிகள் அந்த இடம் இல்லாததுனால நீங்க உட்கார்ந்துருக்கலாம் இடம் இல்லாததுனால நீங்க நான் வந்த உடனே முதல்ல பார்த்தது எல்லாரையும் நீங்க ஒன்னா உட்கார வச்சிருக்கீங்களா தான் நான் பார்த்தேன். நான் எல்லாரும் ஒரே காரணமான ஒரே தரசா பார்க்கறது ஒரே இடத்துக்காக தான் எந்த சகோதரிங்க இங்க உட்கார்ந்துருக்காங்க யாரு கருத்து வேறுபாடெல்லாம் பார்க்கலாம் ஐயா பக்கத்துல ஒரு முஸ்லீம் உட்கார்ந்துருக்காரு அண்ணன் தான் நினைக்கிறாங்க தவறான இடங்கள் எல்லா மதத்தையும் எல்லா நபருக்குமே வரும் அது வேற வச்சு அவங்கள வந்து நீங்க கணக்கில எடுத்துக்கூடாது. அதனால அடுத்த நிகழ்ச்சி வரும்போது என்னுடைய வேண்டுகோளா இருக்கிறேன் முஸ்லிம் பெண்களை தனியா வச்சிருக்கோம் முஸ்லிம் ஆண்களை தனியா தான் வச்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சி முஸ்லிம் அல்லாதவங்க கேள்வி கேட்கிறதுக்காக தான் முஸ்லிம்கள் ஆம்பளை இருந்தாலும் வெளியே தள்ளிடுறோம். இதுல என்ன வழங்க ஆண் பெண்ணுங்களை அடிப்படையில் நாம இதை செய்யவில்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி வாசல்கள்ல மத நிகழ்ச்சிகள்ல எல்லாம் பெண்கள் வரலாம்னு அனுமதிச்சிருக்கிறாங்க. நிகழ்ச்சிகள்ல சொற்பொழிவுகள் எல்லாம் பெண்கள்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. இந்த இஸ்லாமிய மார்க்க நிகழ்ச்சியில வந்து முஸ்லிம்களுக்கு வெறும் கேட்கறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கே தவிர காதால் கேட்க வாயால் கேட்க உரிமை கிடையாது. முஸ்லிம்கள் வந்து மௌன சாட்சியாக தான் உட்கார்ந்துருக்கணும். அதனால ஆரம்பத்தில் நம்ம அறிவிச்சோம் முஸ்லீம் ஆண்கள் இருந்தால் நீங்க பின்னுக்கு போயிருங்க முஸ்லீம்களுக்கு இடம் இல்லை உங்க இடத்தை கொடுத்து விட்டு முஸ்லீம் அல்லாத ஆட்களை வந்து உட்கார வைங்கன்றோம். அப்ப கேள்வி கேட்கறதுக்கு வந்து அவங்களுக்கு உரிமை இல்லாததுனால இந்த இந்த முன் வரிசையில் முஸ்லீம் ஆண்களும் கிடையாது முஸ்லீம் அந்த ஆண் பெண்ணுங்கிற வகையில் நாங்கள் செய்யவில்லை. முஸ்லீம் ஆண்களை நாங்கள் அனுமதிக்கல முஸ்லீம் பெண்களை அனுமதிக்கல. முஸ்லீம் அல்லாஹ் என்ன கேள்வி கூட முன்னாடி இருக்கணும் தூரத்தில் இருந்தால் வாய் கொண்டு போக முடியாது அவங்க சொல்றது விளங்காது. அப்ப முன்பகுதிகளில் வந்து கேள்வி கேட்கறதுக்கு உரியவர்கள் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வேறுபாடு. இது மாதிரி நிகழ்ச்சியில் மட்டும் இந்த வேறுபாடு நாங்கள் கடைப்பிடிப்போம் மற்ற நிகழ்ச்சிகள் உட்காந்துப்பாங்க. உங்களுக்கு முன்னுரிமை தர்ற நிகழ்ச்சியா இருக்கிறதுனால அதுல முஸ்லீம்கள் ஆணு பெண் எல்லாரும் நாங்க பெண்ணுக்கு தள்ளிடுவோம். நிலைக்கு போயிட்டாங்கன்னா வெளியவும் போயிடுவோம் வெளியே அனுப்பிடுவோம். முஸ்லீம் பல ஊர்களில் வந்து முஸ்லீம் ஏர்வாரியில எல்லாம் 800 மேல முஸ்லீம் அல்லா சகோதரர்கள் வந்தாங்க எல்லா முஸ்லீமும் வெளியேற்றிட்டோம் ஆம்பளை ஹோம்பளை எல்லாத்தையுமே. முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சி நடத்துறோம் அதனாலதான் இந்த வேறுபாடு.